உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கடகராசி புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களை, இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. மேலும் இந்த வருடத்திலே திருக்கணத்தப்படி ஏற்படுகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற அந்த சனி பெயர்ச்சி அஷ்டம சனியாக வருகிறது. வருட ஆரம்பத்தில் அஷ்டம குருவும் இருக்கிறது. அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம குரு விலகி உங்கள் ராசி குருடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் நல்லதும் கெட்டதும் கலந்த வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே உங்களுக்கு அஷ்டம குரு இருந்தாலும் வருடத்தின் பின்பகுதியில், அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் திருக்கணத்தப்படி நடக்கின்ற அந்த அஷ்டமசனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் குருடைய பார்வை என்பது உங்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. நீங்கள் எதையெல்லாம் வெளியிலே சொல்கிறீர்களோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாமல் போய்விடும். உங்களுடைய வெற்றிகளை வெளியிலே சொன்னால் அடுத்து உங்களுக்கு தோல்வி காத்திருப்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சிறிது அமைதி காப்பதே மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மாத்திரமல்ல, சிறு சிறு பிரச்சனைகள், உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வருட ஆரம்பத்திலேயே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டம குருவாக இருக்கிறார். ஆகவே வருட ஆரம்பத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதி வரை வயிற்றிலே அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலிருந்து காரமான பொருட்களையும் அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் அதிகமான புரோட்டீன் சத்துள்ள பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஓரளவு நிச்சயமானால் உடனடியாக 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணம் முடித்து விடுவது நல்லது. ஏனென்றால் இடையிலே சிலர் குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திருமணத்திற்கு முன்பாக மணப்பெண்ணும் மணமகனும் ஒருவருக்கொருவர் செல்போன் ஃபோனில் பேசிக்கொள்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே செல்போன் மூலமாக முதலே பேசிக்கொள்வதை சிறிது தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூலை 12க்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நல்ல வருடமாக, பின்பகுதி உங்களுக்கு நல்ல வருடமாக காத்திருக்கிறது. முற்பகுதி ஜூலை 12 வரை பிரச்சனைகள், ஜூலை 12க்கு பிறகு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், தொழில்துறையிலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக நன்றாக எதிர்கொள்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் இருப்பதனால் நிச்சயமாக தெய்வ அருளினால் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றியை காண்பீர்கள். முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இருக்காது. அப்பொழுது திருஷ்டி இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் நல்ல பலன்களாக கிடைக்கும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும்
ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் மருத்துவம் செய்ய விரும்புபவர்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அதிக செலவு செய்து மருத்துவம் செய்யலாம். அதற்கு முன்பாக அதிக செலவு செய்து மருத்துவம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த வருடம் ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. வயிற்றில் மாத்திரம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். முக்கியமாக அல்சர் நோய் இருப்பவர்களும் அஜீர்ண கோளாறுகள் இருப்பவர்களும் கணையத்தில் நோய் இருப்பவர்களும் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது. கணையத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் அதாவது சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் இருப்பவர்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் அந்த நோய்கள் கூட ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் பின்பகுதி வருடத்தின் பின்பகுதி சிறப்பாக இருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. முன்பகுதி சிறிது பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பகுதி சிறப்பாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமையன்று குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக இந்த வருடம் ஜனவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்திலேயே குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ அருள் இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நன்மைகளை கொடுக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 75 நாட்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனி இருப்பதனால் அந்த காலகட்டத்திலே அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருப்பதற்கு குலதெய்வ அருளும் குலதெய்வ பூஜையும் ஆஞ்சநேயர் பூஜையும் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே நீங்கள் வருட ஆரம்பத்தில் செய்கின்ற பூஜைகளுக்கான நல்ல பலன்களை வருட பின்பகுதியிலே அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக பெற்று இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக காத்திருக்கிறது. சந்தோஷத்தை அடைவீர்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு ஒரு ஆனந்தமயமான சந்தோஷமான வருஷமாக உங்களுக்கு மாறப்போகுது. லாஸ்ட் 4 இயர்ஸ், கடந்த 4 ஆண்டுகளாக கடகராசியை பொறுத்தவரையில் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து வருகிறார்கள். ஸ்பெசிஃபிக்காக அந்த கடகராசி அன்பர்கள் எங்கே போய் சிக்கலில் மாட்டினாங்க, நேரம் காலம் தெரியாமல் முதலீடு செய்து, காலம் நேரம் தெரியாமல் யார்கிட்ட போகிறோம், நம்ம எந்த இடத்துல போய் முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல், காலத்தையும் நேரத்தையும் சரியாக கணக்கீடு செய்யாமல் முதலீடுகளை செய்து இவங்கள்ட்ட இந்த எல்லா பணத்தையும் அங்கே முதலீடுல போட்டு அது பற்றாக்குறைக்கு மேற்கொண்டு கடனை வேற வாங்கி உள்ளே போட்டு அதுக்கு வட்டி கட்டிண்டு பண சிக்கலிலும் பலவிதமான சிக்கல்களிலும் சிக்கி தவிக்கின்ற கடகராசி நேயர்களே, அந்த சிக்கல்கள் தீருமா, பண வரவு இருக்குமா என்பதுதான் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்பாக அமைகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 2-12 இந்த 2 வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார். 6 நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் 6ல வரைஞ்சிட்டாரு. போராத குறைக்கு சம சப்தம பார்வையாக சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார். என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசிக்கு லாபம் ப்ராஃபிட்னு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகம், தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அந்த ராகு. கடகராசிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அதை தடை ஏற்படுத்துகின்ற அந்த ராகு பகவான்
நட்சற்று விலகி கடகத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு சென்று விடுகிறார். எப்போ? மார்ச் 2ஆம் தேதி. அப்ப ஜனவரி பிப்ரவரி இந்த இரண்டு மாதங்கள் தான். மீதமுள்ள 10 மாதங்கள் மார்ச்ல இருந்து டிசம்பர் வரையிலும் மீதமுள்ள 10 மாதங்களும் கடக ராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த பண வரவுகள் லாபம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்துக்கு ராகு போறதால தொழில் ஏதாவது பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, என்னதான் நிச்சயமா 10ஆம் இடத்துக்கு ராகு போனா பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு, பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. அது வேலை வாய்ப்புகளாக இருந்தால், அது வேலையாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், பெரிய கம்பெனி கொடுக்கலாம், இல்லை உங்கள இருக்கிற கம்பெனியில ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகளை தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய கம்பெனியோட ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், அரசியலாக இருந்தால் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியோ, நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பேனரில் நீங்கள் நடிக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழிலை பொறுத்தவரையில், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மார்ச் மாதத்திலிருந்து கடகராசிக்கு தொழில்துறை சிறப்பானதாகவே அமையும். 10ல் வரக்கூடிய ராகு அபரிமிதமான பிரம்மாண்டமான பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ ராகு கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பிரச்சனையாக தானே சாமி இருக்கும். அப்போ அந்த தொழில் அந்த அடுத்த வருஷம் முழுவதுமே பிரச்சனையாகவே இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை கடகராசி அன்பர்களே. மேஷத்துக்கு ராகு 10ஆம் வீட்டுக்கு ராகு வந்தாலும் அந்த ராகு பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் அவருக்கு 3வது பாவத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுபரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப கடகராசியை பொறுத்தவரையில தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கே குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினாலே அவருடைய அந்த அசுபத்தன்மை குறைந்து குருவுடைய பார்வை தொடர்பு கிடைத்து சுபத்தன்மைகள் அதிகரித்து நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய இதை நாம் சக்சஸ் பண்ணணும், இதை நாம் சாதிச்சு காட்டணும், இதை நாம் செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய சேலஞ்சஸ், இது எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2022 கிரக அமைப்புகள் அந்த பெற்றுத்தருகிறது, உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், திருமணங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்ப இது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும், எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 அமைகிறது கடகராசி நேர்கள். பண வரவுகள் எப்படி சாமி இருக்கும்? ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்? லோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும், பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பதிலே உங்களுக்கு கடன் சுமை என்பது எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு யாராவது இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அவங்க மூலயமா புதிய பண வரவுகள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேறு வழியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும், வேறு வழியில் ஒரு சம்பாத்தியம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கூடான கூடி கடகராசி அன்பர்களுக்கான, நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான ராசி பலன் இன்னும் கூட நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் பிறப்பு சாதகத்தை கொண்டு வந்து பார்த்து பலனை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்தை பொறுத்தவரை இது பிறக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2022 அதிலே பார்த்தீங்கன்னா 3-2 சேருது, 2+0+2+2 எல்லாமே இரண்டாம் எண்கள் தான்.
ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து இந்த ஆறாம் எண் அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயம் ஏற்படுத்திடாதுங்க. அது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் வந்து நிச்சயம் வந்து பலனளிக்கக்கூடியதாகவே இருக்கும். முக்கியமாக இதை நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், குரு உங்களுக்கு இந்த வருடம் செல்லக்கூடிய பாதை ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை தருவார் அவர். ஏன்னா அவருடைய இந்த மூன்று ராசி மண்டல பெயர்வுகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த இரண்டாம் எண்காரர்களுக்கும் ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இந்த வருடம் முழுக்க நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுங்க. அதுக்காக தான் இந்த பலன்களை முன்கூட்டியே சொல்கிறதுக்கு காரணமே. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில உயர்வுகள். நான் போய் இந்த பிஸ்னஸ் போய் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஆரம்பித்தேன், எனக்கு பிஸ்னஸ் லைனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஆரம்பிப்பீங்க, அது கிளிக் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய நிறுவனம் நான் இவங்கெல்லாம் கால் ஃபார் பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கல, திடீர்னு பார்த்தா எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, எனக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இதுவரை நீங்கள் அறிமுகமாகாத ஒரு நபர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். இப்போ அப்போ தான் புதுசாக பழகிருப்பீங்க, திடீர்னு அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா, என்ன குருங்கிற கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கும்போது பொதுவாகவே வந்து திருமணத்திற்கு வந்து குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல் வார்த்தையை கேட்பாங்க. இந்த வருடம் அதெல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். நிச்சயம் வந்து அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளாரியே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் எல்லாம் அமையும். சுபகாரியங்கள். குறிப்பாக இந்த வருடத்தில் ஒரு சில மாதங்கள் அனுகூலங்கள்ங்கிறது இன்னும் அதிகமாகவே நடக்கும். அது என்னென்ன மாதங்கள்னா, ஜனவரி, ஏப்ரல், மே, அக்டோபர், இந்த மாதங்களில் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். அதற்காக மற்ற மாதங்களில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதற்கான ரிசல்ட்டு இந்தந்த மாதங்களில் மைல் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வரும். வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தவறவும் உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 7, 16, 25 இந்த தேதிகள், அப்புறம் 1, 10, 19, 28 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய தேதிகள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் லாங்குக்கும் இந்த தேதிகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த தேதிகளில் முக்கிய டிசிஷன்ஸ் எடுப்பது, முக்கிய முயற்சிகளை முன்னெடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், அதே போல் வெள்ளை நிறம், ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய இளம் நீலம், இந்த நிறங்கள் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டையும் கான்ஃபிடென்ஸையும் அது வந்து கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கான கலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கலர் மூலம், நிறத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெல்னஸை கிரியேட் பண்ணுறது தான் கலர் தெரப்பி. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கே. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தேதியின் அடிப்படையில் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கான திசையை பொறுத்த அளவுக்கு வடக்கு திசை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய லக்கியான ஒரு டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுங்க, நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து அடையும். ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த அளவுக்கு நான் எப்போதுமே வந்து திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயம், தரமான ரத்தினக்கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கல்லை போடாமல் இருக்கிறது உங்களுக்கு தோஷத்தை உண்டாக்காமல் இருக்கும். அது பலன் தரலனாலும் தோஷத்தை உண்டாக்கக்கூடாது இல்லையா. ஸோ சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன், அதே போல் முத்து, இந்த இரண்டு ரத்தின கற்களை நீங்கள் அணியலாம். தரம் மிக்கதான கல்லாக இருந்துச்சுன்னா நிச்சயம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது நல்ல பலனை தரும்.